रामानुजया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरूपं व्यामोहतस्थितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं इदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्सदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरत्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिकारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणदोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीचटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनानेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुविनयवन्पुरुडनेन्द्रं அருமறைகள்ந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மாத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இன்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுதமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா காந்தி கடும் தோடை முதலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயின்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தற்கனறியும் தடையாக தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குருபெயர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து தத்வேரித ஸ்ரீமத்ரீ துருகேசமத்வசடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாக்ஞயா ஸ்துதிசிர சூரியசாரத்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாச்சிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ பிரிந்த நிலையிலே இருக்கக்கூடிய பராமுக நாயகியானவர் பட்சிகளை எல்லாம் தூத்து அனுப்புகிறார் என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பட்சிகள் என்றார் ஆச்சாரியர்கள். பட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கு என்பதாக அதற்காக ஒரு ஸ்லோகமே சாதித்திருக்கார் சுவாமி. சத்ரீ பவ்யான் சுவாச்சா என்று ஆரம்பித்து பட்சியெல்லாம் மதுரமான வாக்குடையவை, ஆச்சாரியர்களும் மதுரமான வாக்குடையவர்கள், பட்சியெல்லாம் அழகான நடத்தை உடையவை, ஆச்சாரியர்களும் அழகான ஆச்சரணம் அனுஷ்டானம் ஆச்சாரம் இதெல்லாம் உடையவர்கள், பட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவை, ஆச்சாரியர்களும் அழகாகவே இருக்கிறார்கள், திவ்யமான திருமேனியோடு கூட ஆச்சாரியர்கள் வந்து அவதாரம் செய்து அழகாக இருக்கிறார்கள். அப்படியாக இன்னும் எத்தனையோ விதமாக சத்ரி பவ்யான் சுவாசா பட்சிகள்லாம் எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியவை, ஆச்சாரியர்களும் எப்பவுமே பாகவதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். பட்சிகளுக்கு ரெண்டு பட்சங்கள் இருக்கு. ஆச்சாரியர்களுக்கும் ஞானம் அனுஷ்டானம் முதலானதாக ரெண்டு பட்சங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி பல அர்த்தங்களை சொல்ற அப்படி அதனால பட்சிகளை வீடு அனுப்புவது அப்படிங்கிறதுக்கு சாபதேசமாக இந்த அர்த்தங்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடம் போய் எம்பெருமானிடம் நம்மளுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறோம். அவர்கள் நம் நிலைமையை பெருமாளிடம் எடுத்துச் சொல்ல அதுதான் சரணாகதி என்பதாக அது எனக்கு ஒன்றும் கிடையாது, உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறான், அதனால நீர் வந்து இவனுக்கு ரட்சகனாக ஆக வேணும் என்பதாக ஆச்சாரியன் தானே சரணாகதி செய்து இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவிடம் சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதைத்தான் இப்பவும் இந்த பட்சிகள் கிட்ட இந்த நாயகியானால் அதைத்தான் சொல்ல எம்பெருமான்கிட்ட போய் சொல்லணும் என்னன்னா வேற எந்த கதையும் சொல்ல வேண்டாம், என்னுடைய நிலைமையும் எடுத்துச் சொல்லுங்கள் கூறும் என்பதாக சொல்லுகிறார். கிளிகளையும் மண்டுகளையும் தூது விட்டார் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது நாலாவது பாகனம். பூ மதுவாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் பூ மது உண்ண செல்லில் இணையேனை பொய் செய்த கன்றா மாமதுவார் தந்துழாய் முடி வானவர் கோணை கண்டு
யாம் இதுவோ தக்கவாறெல்ல வேண்டும் கண்டீர் உங்கதான். என்னுடைய தோட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய முல்லை கொடிகள் அதன் மேலே இருக்கக்கூடிய குண்டிகளையே நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் நேரே நல்ல தேன் எங்கே கிடைக்கும் என்பதாக தேனை தேடி போவீர்கள். உங்களுடைய மதுரமான வார்த்தைகள் கொண்டு அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனை உண்ணுவதற்காக நீங்கள் போகும்போது அந்த போகிற இடத்திலே எம்பெருமான் கண்ணன் இருப்பார். அவன் மகா பாபியான என்னை விட்டு அகன்று போனவன், என்னை பொய் செய்து அகன்ற போனவன். ஏதோ மாயாஜாரங்கள் எல்லாம் பண்ணி நான் உன்னையேதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்பதாக சில மாயாஜால வார்த்தைகளை சொல்லி இறுதியிலே ஒரு பொய் செய்து என்னை விட்டு அகன்று போனவன். அவனுடைய முடியிலே திருத்துழா இருக்கும். அந்த திருத்துவகையிலே மா மது தேன்கள் நிறைந்திருக்க அந்த தேனை நீங்கள் வந்து உண்ணுவதற்காக நீங்கள் போவீர்கள். அப்பொழுது அந்த நித்தியசூரி நாதனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்டு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், எனக்காக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். என்ன என்றால், இதுவோ தக்கவாறு, இது நியாயமா? ஒரு பெண்ணை இவ்வளவு படுத்தலாமா? இது சரியாகுமா, நியாயமாகுமா, உங்களுடைய கிருபைக்கு ஏற்றதாகுமா என்பதாக எம்பெருமான் தனைவியிலே சொல்ல வேண்டும் என்று துண்டுகளை பார்த்து அருள் செய்கிறார். நீங்கள் பூமது உண்ண செல்லில் என்பதாக ஆரம்பித்து பிள்ளான் பேசியிருக்கு. என் முல்லை மேல் தும்பிகாள் அப்படின்னு, என் முல்லை மேல் தும்பிகாள் அப்படின்னு தும்பிகளை கூப்பிடுகிறார். தும்பி பக்திகள் சொன்னதாக நிறைய பேர் பார்த்திருக்கலாம். என் முல்லை அப்படின்னா என்னுடைய நான் வளர்க்கக்கூடிய முல்லை கொடிகள் மேலே இருக்கக்கூடிய தும்பிகளே அப்படின்னு. தங்காத்துல தங்க தோட்டத்துல முல்லை கொடியில இருக்கக்கூடிய தும்பி அப்படின்னா தனக்கு பரம சுகிருத்தாக இருக்கும், தனக்கு ரொம்பவும் வேண்டியதாக இருக்கும் என்பதாக நினைக்கிறாராம். அதனாலதான் பிள்ளான் சொல்ல, பரம சுகிருத்துகளாய் தன் உள்ளே தெளிவே வந்து இருந்த தும்பிகளை நோக்கி சொல்லுகிறாள் அப்படின்னு. ரொம்ப வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்மாத்துல இருக்கக்கூடிய வசதி எல்லாமே நமக்கு வேண்டியது தானே. நம்மாத்துல ஒரு கிரகம்னு ஒண்ணு இருந்தால் அந்த கிரகத்துல எத்தனையோ ஜீவராசிகள்லாம் வந்திருக்கும், சாதாரணமா இருக்காது. ஒரு பூனை வந்து போயிட்டு இருக்கும் வச்சுக்கோங்க, என்ன அந்த பூனையை நம்மாத்த பூனை அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் கிரகத்துல எறும்புலேருந்து ஆரம்பிச்சு, எறும்பு இருக்கும், கொசு இருக்கும், புழு இருக்கும், பூச்சி இருக்கும், எலி இருக்கும், பல்லி இருக்கும், கரப்பு இருக்கும், எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. நம்ம கிரகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு மாத்திரம் கிரகம் இல்லை, எத்தனையோ விதமான ஜீவராசிகளுக்கு கிரகம். தோட்டம் இருந்துட்டுனா கேட்கவே வேண்டாம், அதுல எத்தனையோ பட்சிகள், இந்த மாதிரி தும்பிகள் போல சின்ன சின்ன பூச்சி பட்சிகள், இந்த மாதிரி எல்லாமே அநேகம் இருக்கும். அதுல இவளுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடித்ததாக இருக்கிறபடினாலையும், இவள் இருக்கிற இடத்துல இவளுக்கு சொந்தமான இடத்திலே வந்து அந்த தும்பி இருக்கிறபடினாலையும் அதை பார்த்து தன்னுடைய வார்த்தையை அது செய்ய போகிறது என்கிற ஒரு காரணத்தினாலே என் முல்லைகள் தும்பிகள் அப்படின்னு சாதிக்கிறார். தன் முல்லைகள் மேலே வந்து இருந்தவாறு தனக்கு பரம சுகிருத்துகளாக பாவித்து சொல்லுகிறாள் என்பதாக சாட்சாத்மன் தெரிகிறார். இந்த திருவாயிரத்துடைய ஆக்கியான எனக்கு பரம சுகிருத்து எங்காத்துக்கு எப்போ வந்துட்டு உங்களோ எந்த இடத்துல இருக்க கூட எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள், நீங்கள் எனக்காக இந்த காரியம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்படி சுகிருத்துகள்னு ஆயாச்சுன்னா உடனே உபகாரம் தானே, உபகார பலம் மித்திரம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் மித்திரன்னு சொன்னா உபகாரம் தான் பலம் மித்திரம். ஏன்னா மித்திரன் மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், நான் உனக்கு ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வேண்டியவர், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்லையே. நண்பர் அப்படின்னா யார் வந்து உதவி செய்ய வேண்டிய சமயத்திலே உதவி செய்கிறாரோ அப்பதான் அந்த நண்புக்கு நட்புக்கு பிரயோஜனம் இருக்கும். அதனால உபகார பலம் மித்திரம், அபகாரம் சரி லட்சணம். சரி சத்ரு அப்படின்னா அபகாரம் பண்ணுவார், மித்திரன் அப்படின்னா உபகாரம் பண்ணுவார். இதுதானே அதனுடைய லட்சணமே அப்படிதானே இருக்கு. இதுதான் அதனுடைய பலன். நட வெறும் ஃப்ரெண்டு சொல்வதில் பலன் இல்லை என்பதாக வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறார். சுக்ரீவன் சொல்றான், எனக்கு இந்த உபகாரம் பண்ணி கொடுக்க வேணும், வாலி சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் பெருமாள் சீர்த்தியே சொல்றார். இப்ப நம்ம ரெண்டு பேரும் வந்து சகாசலாக ஆயிட்டோம், சுகத்துகளாக ஆயிட்டோம், இதே உபகாரம் பண்ணாம இருக்க முடியாது. சுகிருத்துனாலே உபகாரம் பண்ணாதான் சுகிருத்து, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கட்டாயம் செய்கிறேன் என்பதாக சொல்றேன். அந்த மாதிரியாக இந்த பரம சுகிருத்துகளாக, அதுவும் பரம சுகிருத்துகளாக அப்படிங்கிற பரம சுகிருத்துகளாக தன் முல்லைகளிலே வந்திருந்த தும்பிகளை நோக்கி சொல்லுகிறாள், அதனால எனக்காக நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், இன்னும் வேண்டாம் எனக்காக நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் பூமது உண்ண செல்லும் போது பூவில் இருக்கக்கூடிய தேவர்களை உள்ளுவதற்கு போவீர்கள் இல்லையா, அப்போ போகும்போது
நான் சொல்ற இந்த காரியத்தை செய்யுங்கள், அங்கே எந்திரவானை பார்த்து அவரிடம் என் நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு. பல முல்லை பூக்களிலே நீங்கள் தேனை சாப்பிடுவதற்காக நீங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தூமதுவாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள், தூமது உண்ண சொல்லில் தூமது வாய்கள் கொண்டு அப்படின்னா, அதான் எம்பெருமான் கிட்ட இதை சொல்லணும். நல்ல தூய மதுவை உடைய வாய்கள், உங்களுடைய வாய்களை கொண்டு எம்பெருமானிடம் இதை சொல்லணும் அப்படிங்கிறார். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு இந்த அர்த்தத்துல ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா பூமது உண்ண செல்லில் அப்படின்னா இனிமேதான் தேன் சாப்பிட போக போறது, இந்த தும்பிகள் எல்லாம் இது வரைக்கும் சாப்பிடல. அதனால நீங்கள் உங்க தூய மது உடைய உங்களுடைய வாய்களாலே எம்பெருமானிடம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனா இன்னும் மதுவே சாப்பிடலையே, இனிமே தானே சாப்பிட போக போறது அப்படின்னா, அதனால அதுக்கு வேற விதமா அர்த்தம் சாதிக்கிறார். தூ மது அப்படின்னா பரிசுத்தமான மதுவை உடைய அப்படின்னா, அனவத்தியங்களாய் மதுரங்களான பேச்சுக்களை உடைய என்று அர்த்தம் அப்படின்னு சாதிச்சுட்டார். இங்க மது தான் சாப்பிட போறது, அப்ப இப்ப மதுங்கிறது அதனுடைய வார்த்தை. உங்கள் வாய்களிலே நல்ல தேன் இருக்குமே, சில பேர் வந்து இனிமையாக பேசினால் அவள் வாயிலே தேன் இருக்கிறது என்பதாக சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரீதியில தும்பிகளே உங்கள் வாயிலே தேன் இருக்கிறது, அதனால் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள்னாலே எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும் என்பதாக அர்த்தமாகும். அதற்கு தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள், பூமது உண்ண செல்லில் என்ன பண்ணணும் கேட்டா, இணையேனை பொய்கை அகன்ற மாமதுவார் தன் சுதாய் முடிவானவர் கோனை கண்டு, அந்த வானவர் கோனாக இருக்கக்கூடியவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதாக தெரிகிறார். அயர்வரும் அமரர்கள் திவ்ய படிகத்திலே துணையில் தாசின் உபாகதராயிருந்த அவர்களாலே அலங்கிருதனாயிருந்த அவனை கண்டு அப்படின்னு, அவன் திருக்கோயிலில் திருக்குழாயின் மது வெள்ளத்தை உங்கள் தூமது வாய்கள் கொண்டு பருகி, என்னை நேர போனோம் அங்க போய் பூமது அந்த அவனுடைய திருக்குழலிலே இருக்கக்கூடியது திருக்குழாய், அந்த திருக்குழாயிலே இருக்கக்கூடியது தேன், அந்த தேனை நன்கு பருக வேண்டும், அதுக்கப்புறம் சொன்னா போதும் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லும் போது இந்த அர்த்தம் சொன்னோம் வச்சுக்கோங்க, பிள்ளான் சாதிக்கிற அர்த்தம் இந்த அர்த்தம் சொன்னா தூமது வாய்கள் கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் ஒத்தி போகும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டா, நீங்கள் தூமது உள்ள போகும்போது அங்கே எம்பெருமான் இருக்கிறான், மாமதுவார் தன்னந்துவார் மீது வானவர் கோன் அது நித்தசூரிகள் நாயகனான எம்பெருமான் இருக்கிறான், அவனுடைய பெருமுடியிலே இருக்கக்கூடிய பெரு துழாயிலே மாமது இருக்கிறது, நிறைய மது இருக்கிறது, அந்த மதுவை நீங்கள் முதலிலே உண்ண வேண்டும் பிறகு சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுன்னா தூமது வாய்கள் கொண்டு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது, தேன் வாயிலானே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமும் ஒட்டி போகும் இந்த அர்த்தத்தில். அதனால ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம் என்பதாக தெரிகிறது. அதனால அவன் திருக்கோயிலில் திருத்துழாயின் மது வெள்ளத்தை உங்கள் தூமது வாய்கள் கொண்டு பருகி அப்படின்னார். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நித்திசூரிய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு குணைர் தாச முபாகதராயிருந்த நித்திசூரியெல்லாம் எம்பெருமானம் ஈடுபட்டு அவருக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். நாங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும், ஏன்னா நாங்கள் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு கடமையிலே செய்கிறியா, எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசர்களாக தானே நேர போய் வலிய போய் கைங்கரியம் செய்கிறார்களாம். லக்ஷ்மண பெருமாள் தன்னை பற்றி சொல்லும் போது குணைர் தாச முபாகதா என்று சொல்றார். அதாவது லக்ஷ்மண பெருமாள் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய தம்பி தானே, தம்பியானபடினாலே அவருக்கு டாக்டர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் எல்லாருமே. அப்ப வந்து ஆஞ்சநேயர் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார். ஏன் கேட்ட ஜேஷ்டன் அப்படின்னா அவர் ஜேஷ்ட பிராதா பிதிருசமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜேஷ்ட பிராதனானவன் அண்ணாவாக இருக்கக்கூடியவர், பிதாவுக்கு சமமானவர், தம்பியானவர் அவருக்கு தாசனாக இருக்கக்கூடியவர், அதனால தாசனாக இருந்து கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்படி நினைச்சிருவாங்க தப்பு இல்ல. ஆனா உண்மையில என்ன கேட்டா குணைர் தாசம் உபாகதா, நான் வெறும் சொருபத்தினாலே மாத்திரம் தாசன் அப்படின்னு இல்லை, குணங்கள்னாலையும் நான் தாசன், அதான் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு நான் வந்து தாசபாவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அப்படி இடைபெருமாள் எப்படி ஆனால் சொருபத்தினாலே எம்பெருமானுக்கு தாசன் மாத்திரம் இல்லாமல் குணங்கள்னாலும் எம்பெருமானிடம் ஈடுபட்டு தான் தாசனாக இருக்காரோ அது நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். நான் வந்து நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படின்னு
திருமந்திரத்திலே சொல்லியிருக்கார், பல சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கார். அதனால பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், பெருமானுடைய சௌந்தரிய சௌந்தரிய வாத்தல்ய மாத்தவ முதலான குணங்கள் எல்லாம் ஈடுபட்டு பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் அது நமக்கு பரம போஷ்யமாக இருக்கும். அதனாலதான் எப்ப பெருமாள் 14 வருஷம் கைங்கரியம் பண்ணாலும், காத்துல இவர் ஒருத்தரா கைங்கரியம் பண்ணாலும் எந்த விதமான அவருக்கு குறைவும் இல்லை. குறைவுனா என்ன போர் அடிக்கிறதுன்னு ஒன்றும் எதுவுமே கிடையாது. கைங்கரியம் பண்றாருன்னா 14 வருஷம்னா எத்தனை நாள் கைங்கரியம் பண்ணியிருப்பார்? கைங்கரியம் தவிர வேற கிடையாது அவருக்கு. ஆனால் எம்பெருமானிடம் அப்படி ஈடுபட்டு ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணன அப்படின்னாலே அவருக்கு பரம போக்கியமாக அது இருந்துதான். அந்த மாதிரி நித்தியசூரிகளும் சதா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தா கூட அவர்களும் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசர்களாக இருந்து கைங்கரியம் பண்ணிக்கிறார்களாம். அதனாலே அவர்களுக்கும் பரம போக்கியனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவனா. அதனாலே மாம் உருவார் கண்ணன் துழா தன் துழாய் மொழி வானவர் கோனை கண்டு அப்படி வானவர் கோன் அப்படின்னு சொல்ற அந்த எம்பெருமானை பற்றி இன்னொரு வார்த்தை, இணையனை பொய் செய்து அகன்ற என்னை, நான் மகாபாபியான என்னை ஒரு பொய் சொல்லி ஒரு மாயாஜாலத்தை சொல்லி என்னை விட்டு பிரிந்து போனானே அவனிடம் பொய் சொல்லு என்பதாக சொல்லுகிறார். வாக்கியஹீனையான எனக்கு சம்ஸ்லேஷம் என்று ஒரு இந்திரஜாலத்தை காட்டி என்னை அகன்று திருநாட்டிலே திருமாமணி மண்டபத்திலே ஐயர்வரும் அமரர்கள் திவ்ய பரிஷத்திலே வினயதாசி உபாகதராயிருந்த அவர்களாலே அலங்கிருத்தனாயிருந்த அவனை கண்டு இதை விட்டு போனவன் எங்கே போயிருக்கா ஆச்சரியமா சௌகரியமாக ஒரு இடத்திலே திருநாட்டிலே திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் இருக்கானான். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவண்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் திருமாமணி மண்டபம். ஐயர்வரும் அமரர்கள் திவ்ய பரிஷத்திலே அங்கே ஐயர்வரும் அமரர்களான முக்கிய சூரிகள் அவர்களுடைய பரிசத்து அப்படி அவர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணி குணர் தாக்கத்தை அடைந்தவர்கள் கைங்கரியம் பண்ணி இருக்கு அங்கே ஆனந்தமாக அவர்களாலே அலங்கிருத்தனாய் அவர்கள எம்பெருமானுக்கு அலங்காரமா இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்டு அவன் திருக்குழலில் திருத்துழாயின் மதுவெள்ளத்தை உங்கள் தூமது வாய்கள் கொண்டு பருகி பின்னையே போய் அவன் திருக்குழலில் இருக்கக்கூடியதும் பார்ப்பான். அதனால பாவியேனே பொய் செய்த அன்ற என்று சொல்லும்போது இணையேனே பொய் செய்த அன்ற என்று சொல்லும்போது இணையேன் அப்படின்னா எம்பெருமானை விட்டு பிரியக்கூடிய ஒரு பாபத்தை செய்தவர் என்பதாக இருக்கும், ஒரு பாக்கியம் இல்லாதவர் என்பதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இணையேனை பொய் செய்து டாக்டர் சுவாமி சாதிக்கிற அவன் சொன்னதெல்லாம் மெய் என்று இருக்கைக்கு ஹேதுவான பாபத்தை உடையவள் அப்படின்னு அவன் பொய் சொன்னா கூட அது மெய் அப்படின்னே நான் நினைச்சிருக்கேன். அறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு அப்படிங்கிற குலசேகராழ்வார், நீ பொய் சொல்றேங்கிறது தெரியும், தெரிஞ்சே உன்னுடைய பொய்யை கேட்டு உன் மேலே ஆசை வைத்திருக்கிறேனே அப்படின்னு அந்த குலசேகர நாயகனுடைய பாத்திரம். அப்போ கண்ணன் சொல்றது பொய் தான் தெரியும், நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன் ஒரு கோபிகாஸ்திரியிட்ட போய். அவளுக்கு தெரியும் அவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு, ஆனா கூட அந்த பொய் அவளுக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு கண்ணன் சொன்னான்னா அது பிடிச்சிருக்கு. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோபிகாஸ்திரியிட்ட சொல்றான். அந்த பெண்ணுக்கு அது பொய்யும் தெரியும், எனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் சொல்றான், ஆனால் என்னை தவிக்க விட்டு போவான் அப்படின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சா கூட அந்த பொய் மிகவும் பிடித்து இருக்கிறது. கண்ணன் அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையை பிடித்து இருக்கலாம். இது எதனால பொய் பொய்யும் தெரிஞ்சாச்சனா அதை உதறி தள்ள வேண்டாமோ? அப்படி உதறி தள்ள முடியாமல் அந்த பொய்யை பொய்யும் தெரிஞ்சு அதை கேட்டு இருக்கக்கூடிய அதை கேட்டு நம்பி இருக்கக்கூடிய பகவான் வருவானோ என்று காத்து இருக்கக்கூடியவள் நான், அதனாலே பாக்கியம் இல்லாதவள் நான் என்பதாக தெரிகிறார். பாக்கியஹீனையான எனக்கு சம்சேகம் என்று ஒரு இந்திரஜாலத்தை காட்டி ஒரு மாயா ஜாலத்தை பண்ணான் கண்ணன், உன் கூடையே நான் இருக்கேன் என்பதாக சொல்லி அவளுடைய கூடையே இருந்து பின்னை அவளை விட்டு பிரிந்தாள். அவளுக்கு பிரிவை பிடிப்பதற்காகவே அவளோடு கூட இருந்தாள் என்று சொல்லும்படியாக இருக்கிறதா. ஒரு கடைசியில் எங்கே இருக்கான்னு இப்ப திருமாவனை மண்டபத்திலே சௌக்கியமாக நித்தியசூரிகள் நாயகனாக ஆனந்தமாக இருந்திருக்கானே. நீங்கள் நேர போய் அவன் திருக்குழலின் திருக்குழாயின் மதுவெள்ளத்தை உங்கள் தூமுது வாய்கள் கொண்டு வருகி அப்படின்னு நன்னா பருகிவிட்டு பிறகு என்ன பண்ணணும் கேட்டார். உண்மை ஒருத்தி இன்று ஆசைப்பட்டு கூப்பிடா நிற்க அவளை நினையாது இருக்கும் இதுவோ உம்முடைய கிருபையாவது என்று அவன் சன்னி வீணே சொல்ல வேணும். அவன் திட்டமே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இருந்தா அப்படின்னு கேட்டா, இதுவோ தக்கவாறு இதுவோ யாம் தக்கவாறு அப்படின்னு நாம்னா இதுதான் நாம இப்படிதான் செய்யறதா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நமக்கு ஏற்றதுதானா இது என்பதை சொல்லி, இதுனா எது அப்படின்னு கேட்டானா, இப்படி
नित्यसूरी परिषत्तिले आनंदताले उपचारंगल इवे मरण सरिया इप्पडि नित्यसूरी सेविकन संतापलेखमुम इन्रिक्के अति शीतलमान मकरंद सिंधि माला अलंकृतन इवे नाकाम नमक नमक कुछ कईंको आनंद इन नमक नाम इप्डा अब इो याम नाम अब तन सोलह वार्त लोक उत्तर अन्यायम ना योजे पड़ो नाम इप्लीमा अब इप्लीमे कुछ गौरव नमक इतिया नाम इप्ली पड़लामा अब मूल्यो नहीं इप्ली पड़लामान अर्थम अे रीतल और उपचार तन सो याम इो याम नमक तक नम्बे करणे की तरह नीयावो उमे कृपया महाकृपावान अबराचे महाकरणामूर्ति पेराचे उमे करणे की ऐसा उपटे नीयाम उत्तर आनंद सरकम अर्थम आनंद अर्थम अर्थम वारे उपरसमे व्रह तापत्ल अरेमाना अार्तको अंदोषे ना आनंद इन सन्नीकूर आनंद पूत मलर् अलग मधुवान पड़को अटमें अर्थ तविक्रे कटायिक कवरवायुचे ना उड़े शिवंदेमान वाहन अभी वाहन मनसरीवन
சிவந்த கண்ணினன் கார் முகில் போன்ற நிறத்தன் சிவந்த திருவாயை உடையவன் இறந்ததான கற்பக விருட்சம் போன்றவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் என் நெஞ்சம் கவர்ந்த எம்பெருமான் அவன் எங்கு இருந்தாலும் திருநாட்டிலே இருந்தாலும் அதுவரையும் நீங்களும் சென்று அவனை பார்த்து அவனிடம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இதுவோ தக்கவாறு இது நியாயமா இப்படி செய்யலாமா என்பதாக அவனிடம் சொல்லுங்கள் உண்மை புரிந்து ஒருவள் ஒருத்தி படாத பாடுபட்டு கொண்டிருக்க நீ இப்படி செய்யலாமா உம்முடைய கிருபைக்கு இது பொருந்துமா என்று சொல்லுங்கள் இந்த அர்த்தம் உங்கற்கு யான் உரைத்தேன் யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு இந்த கிளிகளை சொல்லி யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு நான் வளர்த்த கிளிகளே நான்னா யாரு அப்படின்னா நான் போன பாட்டுல சொல்லியிருக்கார் பாக்கியம் இல்லாதவளான நான் என்பதாக சொல்லியிருக்கார் வினையேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அப்படி பாக்கியம் இல்லாத நான் வளர்த்த கிளிகளாச்சே அதனால எனக்கு இந்த உபகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு நல்ல பாக்கியசாலியான ஒருத்தர் தான் வச்சுக்கோங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய பட்சிகள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அவளுடைய பரிசரங்கள் அவள் எல்லாருமே ஆனந்தமாக இருக்க முடியும் இவள் பாக்கியம் குறைவாக இருக்கக்கூடியவர்னா அப்ப அவளை சேர்ந்த பரிசரங்களுக்கும் ஆனந்தம் எல்லாம் குறைவா போகும் ஏன்னா இவர்கிட்ட வந்தா எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் அதாவது கிளிகளே நான் எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்கும்போது அந்த பாக்கியசாலியாக நான் இருக்கும்போது நீங்கள் இருந்தால் அப்போ உங்களுக்கும் பலவிதமான லோகங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்திருந்து கொடுப்போம் நல்ல அடிசில் பால் அடிசில் இதெல்லாம் சேர்த்து கொடுப்போம் நீங்களும் ஆனந்தமாக பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் பாக்கியம் இல்லாத நான் வரத்த கிளிகளாகிட்டீர்கள் நீங்கள் எந்திரமானை புரிஞ்சு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால இப்ப என்ன பண்றேன்னு கேட்டா உங்களையும் அனுப்ப வேண்டியதாக இருக்கு எனக்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தமா யான் வளர்த்த கிளிகள் அப்படின்னு நீங்கள் வாங்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு யான் உரைத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்னை காட்டிலும் ஆர்த்தராயிருக்கிற உங்களுக்கு நீங்கள் இப்படி ஆர்த்தராயிருக்க உங்களை காரியமாகிறது யுத்தமோ என்று கருத்து நான் உரைக்கிறேன் வாருங்கள் அதாவது என்னை காட்டிலும் உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னா எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை தன் கஷ்டமாக நீங்கள் நினைத்துக்கொண்டு வருத்தப்படுகிறீர்களே எனக்கு அத்தனை வேண்டியவர்களாக இருக்கிறீர்களே அதனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இவளை ஜீவிப்பிக்கும் உபாயம் இவளை பிழைக்க வைக்கும் உபாயம் என்ன என்று செடிகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கான் என்னமோ இவள் நேற்று மாதிரி இல்லையே முன்பு மாதிரி இல்லையே இன்னைக்கு ரொம்ப வசனத்துல இருக்காளே அப்போ இவளை நாம் என்ன சொல்லி இவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு செடிகள் எல்லாம் யோசிக்கிறதா அதனால அப்படிப்பட்ட செடிகளை பார்த்து சொல்லுகிறாள் நீங்கள் யோசிக்க ஒண்ணும் வேண்டாம் நாம் சொல்லுகிற காரியத்தை செய்யுங்கள் போரும் என்பதாக சொல்கிறார் இவளை நாம் ஜீவிப்பிக்கும் உபாயம் ஏதோ என்று சிந்தைப்படாத உங்களுக்கு ஒரு உபாயம் நாம் சொல்ல கேட்க வாருங்கள் என்றபடி உங்களுக்கு யான் உரைத்தேன் யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு சொல்லும் இத்தன் பார்க்கிறீங்களா ஏன்னா வாங்கோ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா வச்சுக்கோங்க நேரம் சொல்லிட்டா வச்சுக்கோங்க சாதாரணம் ஆனா அதுக்கு முன்னாடி பீட்டிக்கு போட்டா வச்சுக்கோங்க வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளா காத்துருக்கேன் இல்ல நான் வளர்த்து எனக்கு ரொம்ப வேண்டியவர்களாச்சு அதனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா அப்ப ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறார் என்பதாக அர்த்தம் அர்ஜுன் கிட்ட கண்ணன் சொல்றான் நீ என்னுடைய சகா வாச்சியங்கிறதுக்காக உனக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்பதாக அந்த மாதிரி கிளிகளாச்சு அந்த கிளிகளை கிட்ட விஷயத்தை சொல்லாமல் நேர விஷயத்தை சொல்ல வேண்டியதான் எனக்காக நீங்கள் போங்கள் போய் எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஆனா அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நான் வளர்த்த கிளிகளாச்சு வாங்கோ உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு இப்படி எல்லாம் பூர்வ வீட்டுக்கு பலமா போட்டு சொல்லப்படுகிறால இவளுடைய கௌரவம் அந்த விஷயத்தினுடைய கௌரவம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு யான் உரைத்தேன் யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு எங்கூர்ந்து வந்து வினையேனை நெஞ்சம் கவர்ந்த எம்பெருமான் வினையேனான பாக்கியஹீனையான பாக்கியம் இல்லாதவனா என்னுடைய மனசை கவர்ந்தவன் கருடவாகனத்திலே வந்து சேவை சாதித்து என் மனசை கவர்ந்தவன் அப்படின்னு வெங்கன் கருடவாகனத்தினுடைய கருட்பானுடைய கண் இருக்கொள்ளு அது சிவப்பதாக வெண்மை வெண்மையா இருக்கான் அவன் உஷ்டமா இருக்கான் கருட்பானுடைய பார்வை இருக்கு
அந்த பார்வையை பார்த்தாலே தெரியும். ஆமா, கழுகு கருடன் நாய் பட்சிகளுடைய பார்வையே அதே உஷ்ணத்தை தக்கிற மாதிரி இருக்கும். மிருதுவான பார்வை கிடையாது. ஏன்னா மனுஷ பார்வை மாதிரி கிடையாது, நமக்கே தெரியும். ரொம்ப ஆகாசத்துல ரொம்ப அவசரத்துல இருந்தா கூட கீழே ஒரு சின்ன எலி இருந்தா கூட கண்டுபிடிச்சு. தீட்சமான பார்வை, கழுகு பார்வைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கூர்மையான பார்வை உடைய, அது மாத்திரம் இல்லாமல் வெண்மையான பார்வையும் உடையதான். ஏன்னா அப்படி அந்த பட்சி வெர்மான பட்சிகள் பார்த்தால் காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் குழி கூட எல்லாம் பயப்படும் மொத்தமும். ஏன்னா அவருக்கு அத்தனை பராக்கிரமம் உண்டு. அதனால அதை பார்த்து எல்லாமே பயப்படும், சகல ஜந்துக்களும் பயப்படும். அப்படியே தூக்கி தொத்தி தூக்கி இருக்க முடியும். அதனால சிவந்த கண்களோடு கூட இந்த வெறுப்பான் தனக்கே உரிய நிலையிலே சிவந்த கண்களோடு கூட வெறுப்பான் சேவை சாதிக்கிறாரா? இப்ப வெறுப்பானுக்கு எதுக்காக சிவந்த கண் இருக்கு அப்படின்னு கேட்டானா, இந்த எம்பெருமானும் இந்த நாயகியாக சேர்ந்திருக்கும் போது இதுக்கு யாராவது ஆபத்தை விளைவித்தார்களானால் அவர்களை தான் கண்ணாலே பார்த்தே வெறுப்பான் விளக்கி விட்டுருவாராம், கும்பிடுவாராம், கண்ணாலே எரிச்சு விட்டுருவாராம். அதனால அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய வெறுப்பான் மேலே ஏறி வந்து எம்பெருமான் ஒரு நாள் வருட வாகனாக சேவை சாதித்து என்னுடைய மனத்தை அபகரித்துக் கொண்டான். எங்கன் புள்ளூர்ந்து வந்து இணையேனை நெஞ்சம் கவர்ந்த எம்பெருமான் என்னோடு சம்சேசிக்கிற போது நடுவு உள்ள பிரதிபந்தகங்களை நிரசிக்கும்படியான திருஷ்டியை உடைத்தான அப்படிங்கிற, எங்களுக்கு தடையாக யாராவது வந்தானா அவர்களை ஒழிக்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டாராம் வருஷம். அப்படி இருக்கக்கூடிய வருஷமே ஊருந்து வந்து அவனை மேலே கருட வாகனனாக வந்து இப்படி இணையேனை நெஞ்சம் கவர்ந்த என் மனத்தை அபகரித்தவன் அர்த்தம். செங்கண் கருமுகிலை, அது மாத்திரம் இருந்தாலும் அவனும் சிவந்த கண்களை உடையவன். இங்க பிரீத்தினாலே வாக்கல்யத்தினாலே சிவந்த கண்ணை உடையவன். கருமுகில் அப்படின்னா காலமேகம் போல கருத்த நிறம் உடையவன் அப்படின்னு. செய்யவாய் அப்படின்னா மிக சிவந்தான வாயை உடையவன் இந்த அர்த்தம். அதாவது என்னோடு பேசுகிற போது அதுல எத்தனையோ பொய்யெல்லாம் கலந்து சொல்ல வேண்டியிருந்தா, அது சொல்ற பொய்யெல்லாம் இவன் மனசுல ஏறிச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? பொய் பொய்யும் தெரியும், ஆனால் கூட அந்த பொய்யெல்லாம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறான்னா, எம்பெருமான் வாயை திறந்து பேசும் போது அவனுடைய சிவந்த வாயினாலே வார்த்தைகள் வருகிறது. அந்த வாயினுடைய திருப்பவளை செவ்வாய் அப்படின்னு அந்த திருப்பவளை செவ்வாயினுடைய அழகை இவள் பார்த்து கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கிறபடியினாலே அந்த பொய்யெல்லாம் பொய்யாகவே தெரிவிடுவான். அந்த ஆனந்தத்திலே இவள் தன்னையும் மறந்திருக்கிறாள். செய்யவாய் செதும் கற்பகத்தை, அது மட்டும் இல்லாமல் சிறந்த கற்பகம் அப்படின்னு அர்த்தம். கற்பக விருட்சம் போல எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் தன்னையே கொடுக்கக்கூடியவன். கற்பக விருட்சம் கூட தன்னை கொடுக்காது, ஆனா இது செதும் கற்பகம், இது அது வெறும் கற்பகம், இது செதும் கற்பகம் அப்படின்னா செதும் என்றது அழகியது யோகத்தில் கற்பகம் போல என்றைக்கே பாப்பாவை கொடுக்கிற விலக்கண கற்பக விருட்சமாய் இருக்கிறவனை அப்படின்னு அர்த்தம். கற்பக விஷயத்துல எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா ஒருத்த என்ன அந்த கற்பக விருட்சமே எது வேணும் அப்படின்னு கேட்டா நீயே எனக்கு வேணும் தானா? அந்த மாதிரியாக கற்பக விருட்சம் உடனே வராது. எல்லாரையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் தன்னை கொடுக்காது, ஆனா எம்பெருமான் தன்னையே கொடுப்பான் அப்படின்னு. ஆனா தன்னையே தனக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு பத்மநாபன் உயர்வோர உயரும் பெருந்திரளோ எத்தரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு அங்கேயே இதுதான் ஆழ்வார் சொல்ற. இந்த கற்பகம் ரொம்ப விசேஷமான கற்பகம். எல்லாரையும் அங்க இவ்வாழ அவாள இவ்வாழ அந்த வசுவும் இந்த வசுவோ கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் தன்னையே கொடுக்கக்கூடிய, அதாவது கற்பகவருஷம் தேவலோகத்துல எல்லாத்தையும் கொடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனா தன்னையே கொடுக்கக்கூடிய கற்பகம் இந்த எம்பெருமான், அவனை எங்கு சென்றாது என் கண்டு எங்க எங்க போனாலும் அவனை எம்பெருமானை பார்த்து வரணும், பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும். எம்பெருமான் இதெல்லாம் எங்க இருப்பான்னு திருநாட்டிலே இருப்பான்னா, திருநாட்டிலே இருப்பான்னா அப்ப திருநாட்டிலேயாவது போய் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுவோ தக்கவாறு எண்ணினே இது நியாயமா அது இப்படி அவள் நெஞ்சை அபகரித்துக் கொண்டு உம்முடைய நெஞ்சை அவள் பக்கத்திலே ஈரத்தும் வையாமல் தூரப்போர்களோ உமக்கு தக்க பிரகாரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாள் கேட வாகனத்திலே ஏறிந்து அவளுடைய நெஞ்சை அபகரித்துக் கொண்டு அவள் நெஞ்சை அபகரித்தால் பதிலுக்கு உப்பு நெஞ்சை அவளிடம் கொடுக்க வேண்டாமோ? ஆனால் உம்முடைய நெஞ்சை நீங்கள் பத்மமாக வைத்துக்கொண்டு திருநாட்டிலே எழுந்திருக்கிறீர்கள், உன் மனசிலே அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதா என்பதா பிரார்த்திக்கிறேன். இதை சொல்லணும் வளர்த்த கிளிகள்
प्रतिकूल जनान मृतसंजीवन दिव्य कटाक्षण अति मधुर आत्मदान रूपान मन प्रभु सकल करण अपहरी कं अलोकन पार्टे पार्टी अतिजीवन अतिजीवन दिव्य कटाक्षण आत्मदान रूपान तमे इंपान तनयुकेमान अभी आलिंगनमेंगे आलिंगन सकलमेंपहरी आत्मात्मीय अवरुंद नमकन उल नमक अनुग्रहयी प्रार्थिक।
எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டியிருக்க இந்த மாத்திரம் சொல்லி செல்லுங்கள் அப்படிங்கிறார். இதை சொல்லிக்கொண்டே போங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது போனப்புறம் எம்பெருமாட்ட சொல்லணுங்கிறது இருக்கட்டும், போகும்போது இந்த வாயால சொல்லிண்டே போனோமா. ஏன்னா எனக்காக ஒரு காய்கறி செய்வர்கள் அதை நல்ல ஊற்றத்தோடு கூட இதை சொல்லிக்கொண்டே எம்பெருமானிடம் போய் சேருங்கள் என்பதாக சாதிக்கிறார். என் மின்னநூல் மார்வன் என் கரும் பெருமான் என் கண்ணன் தன் மண்ணினு கடல் மேல் அப்படின்னு எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய முதல்ல என்ன பார்த்தோம்னா, தீவினையேன் வளர்த்த பூவைகள் சிறு பூவைகளே, தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளே என்பதாக சொல்ற ரொம்ப குரூரமான பாபத்தை உடைய வண்ணான் தீவினையேன் அப்படின்னு. அதாவது என்ன, நானும் எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கேன், மேலும் நானும் உங்களை எல்லாம் சமப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்படியாக எம்பெருமானுடைய பொய்யை நம்பி ஏமாந்து போனவள், எம்பெருமானுடைய கிரியை பெற்றவள், உங்களையும் புரிந்திருக்க முடியவில்லை எனக்கு, ஆனால் உங்களையும் நான் அனுப்பி வைக்கிறேனே அப்படின்னு தன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கிறாள். அப்படி தீவினையேன் வளர்த்து சிறு பூவைகளே, பூவைங்கிறது ஒரு ஒரு பட்சி, அப்படி என்னாலே வளர்க்கப்பட்ட சிறு பூவைகளே நீங்கள் எனக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும். மின்னநூல் மார்வன் அப்படின்னு நான் பிரகாசிக்கக்கூடிய வித்யோபீதத்தை வெறுத்து கொண்டு அதன் மூலம் என்னை அபகரிப்பான் அப்படின்னு அர்த்தம். என் மின்னநூல் மார்வன் அப்படின்னு இருக்கு அப்படின்னால என்னுடையவன்னா என்னை அபகரித்து தன்னுடைய யஜ்னோபீத சௌந்தரியத்தை காண்பித்தே என்னை அபகரித்தவன். என் கரும் பெருமான் என் கண்ணன் என் கரும் பெருமான் அப்படின்னா தன்னுடைய திவ்ய ரூபத்தை அதை காண்பித்து என்னை அபகரித்தது என்பதாக அர்த்தம். அப்புறம் என் கண்ணன் அப்படின்னு தன்னுடைய கருத்த பெருமையிலேயே எனக்கு போக்கியமாக்கினவான் கரும்பெருமான் அப்படின்னு இந்திர நீல சதுர்சமான பெருமேனி அழகைத்தான் என்னை அடிமை கொண்டவனான என் கண்ணன் தன் சொரூபத்தை எனக்கு போக்கியமாக்கின கிருஷ்ணனானவன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சொரூபத்தையே நமக்கு போக்கியமாக நாம் அனுபவிக்கத்தக்கவாறு எம்பெருமான் அவதாரம் செய்தவன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆகையினாலே எல்லாமே என் கரும்பெருமான் என் கண்ணன், கண்ணனை சொல்லும் போதெல்லாம் என் கண்ணன் அப்படின்னா எல்லாருமே உரிமையை கொண்டாடுவார்கள். என் கண்டானா கண்ணன் கிட்ட அத்தனை ஒரு ஈடுபாட்டினாலே என்னை சேர்ந்தவன் என் கண்ணன் என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரியாக இந்த என் பெருமான் என் கண்ணன் அவன் தன் மண்ணுநீர் கடல் மேல் தன் சூழாகி அவனுடைய திருடி மேலே இருக்கக்கூடிய குளிர்ந்த திருச்சூழாகி நமக்கன்றி நல்கான், நமக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், பரம கருணையில் கருணையினாலே அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பான். அதாவது எல்லாம் நல்ல சாதிக்கிறான்னு கேட்டேன். இப்போ இந்த பட்சிகளை வீடு அனுப்பிவிட யான் வளர்த்த சிறு பூவைகளே அப்படின்னு, ஆனால் அந்த பட்சிகள் போகலையா? ஏன்னா இங்கேருந்து போய் எம்பெருமான் கிட்ட போய் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் கேட்கறானோ இல்லையோ, எதில் சொல்றானோ இல்லையோ, அனுகிரகம் பண்றானோ இல்லையோ, யாருக்கு தெரியும் இங்கே அவ்வளவு தூரம் போய் சொல்லிட்டு கடைசியில் ஒண்ணும் இல்லாமல் திரும்பி வரணவா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் தன் சூழாய் நமக்கன்றி நல்கான், தன்னுடைய திருவிழில இருக்கக்கூடிய திரும்ப திருச்சூழாய் நமக்கு தவிர வேற யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டான். அதனால இதையே நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேனே, போது மாற்றம் இல்லை, பல தடவை சொல்லியிருக்கிறேனேங்கிற நீள் கடல் மேல் யாம் கற்பியா அப்படி நம்மை சொல்லி வைத்த கற்பியா வைத்த மாற்றம் சொல்லி சென்னின்கள் சொல்லும்போது தன் மண்ணிலேல் கடல் மேல் தன் துழா என்ன மக்கண்டு நல்கான் அப்படின்னு. தன்னுடைய மண்ணு நீள்கடல், நீள்கடல் அப்படின்னா நீண்டமான திருவதி அப்படின்னு அர்த்தம். அதிலே மண்ணுனா மண்ணு இருக்கக்கூடிய திருத்துவாய் திருத்துவாய் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடியிலே நீண்ட திருவடி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த திருவடி நம்ம இருக்கிற வரைக்கும் மீண்டு வந்திருக்கிறது, அதனால அது நீண்ட திருவடி. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஆசிரியர்களுடைய தலைகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து அது வரைக்கும் மீண்டு வரக்கூடிய திருவடிகளாம். அதனால நீண்ட திருவடியுடைய நீழ்கடல் மேல் மண்ணி இருக்கக்கூடியது காத்தி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் தன் துழாய் அதை நமக்கன்று நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். கண்மீன்கள் என்று இதையே கண்மீன்கள் இதையே கற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம். நான் இந்த விஷயத்தையே சொல்லச்சேன், இதையே கற்றுக்கொள்ளுங்கள் என்று உண்மையான கற்று யாவைத்தான் உங்களுக்கு நான் எத்தனை தரம் பாடம் எடுத்திருக்கேன், எத்தனை தரம் உங்களுக்கு கிளிகளோடு பேச்சு பாடம் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் இதுதானே, இந்த வார்த்தையை சொல்லி இதையே சொல்லி சொல்லி எதிர்வாண்டம் பொங்கல்
இவளை திரும்பி நான் அதாவது இவளை இப்படி தவிக்க வைத்தது பிரிய வைத்து தவிக்க வைத்தது இதுவோ தக்கவாறு என்பதாக முன்னாடி சொன்ன வார்த்தைகள் அதையே சொல்லிக்கொண்டு நீங்கள் போங்கள் அவன் சன்னிதியிலே போங்கள் அங்கே போன பின்பு சொல்லுகிறோம் என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே போங்கள் என்றபடி அங்கே போனப்புறம் எந்திரவான இங்க சேர்த்துக்கணும் அவ்வளவுதானே அப்படி இல்லை இப்போ இந்த ஏகை சொல்லிக்கொண்டே போங்கள் இந்த பெண் மின்னுநூல் மா அருவன் இதுவோ தக்கவாறு என்று சொல்ல வேணும் என்று தான் வளர்த்த பூவைகளை அபேட்சிக்க என்னையும் அவை போகாதிருந்தவாறே இந்த பூவைகளை பார்த்து எந்திரமான போய் சொல்லுங்கள் இதுவோ தக்கவாறுன்னு சொல்லுங்கிற ஆனா அவ போல ஏன் போல யோசித்து பார்த்தார் நாயகியானவர் இல்லைன்னு போனா கூட எந்திரமான் கேட்பானோ மாட்டானோ அப்படின்னு நினைச்சிருந்து அவை போலே அப்படிங்கிறத நினைச்சிருந்தா ஆனா அப்படி இல்லை நம் அபேட்சகம் அவன் செய்தவளாவது செய்வது என்ன என்று போகாதிருந்தனவாக கொண்டு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் என்னுடைய கண்ணன் தன்னுடைய திரு கடல் மேலே இருக்கக்கூடிய கண்டுழாயை நமக்கன்று நல்கான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான் ஆகையினாலே கட்டாயம் போக வேண்டும் என்பதாக சொல்லுகிறாளாம் நம் அபேட்சகம் அவன் செய்தவளாவது செய்வது என்று போகாதிருந்தனவாக கொண்டு தொகைய அசங்கே திவ்ய பூஷண பூஷணமான திவ்ய ரூபத்தையும் தன்னையும் எனக்கே போஜியமாக பரிகற்பித்துக் கொண்டிருக்கிற என் கண்ணன் என் மண்ணுநீர் கடல் மேல் தந்துதாய் நமக்கன்று நல்கான் ஆகலால் தீண்டு என சொல்லுங்கள் ஆனால் இப்பவே கல்வி போங்கள் என்பதாக காத்திருக்கிறது மொத்தமாக அவன் அந்த திருவதியை திருவாயை நமக்கு தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்பதாலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எனக்காக போக வேண்டும் என்பதாக கவனித்தார் அதனால் மீண்டும் எனக்கு செல்லுங்கள் இப்போதே போங்கள் என்பதாக அர்த்தம் கண்மெண்கள் என்று உண்மையான் கற்பியா வைத்த மாற்றம் சொல்லியே கண்மெண்கள் தான் கற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம் மாற்றம் அப்படின்னா வாய்ச்சொல் அப்படின்னு அர்த்தம் அந்த வாய்ச்சொல்லை சொல்லிக்கொண்டே செண்மெண்கள் தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளே இந்த பட்சிகளை பார்த்து ஏதோ உங்களை தூக்கம் அனுப்பும்படியாக நான் ஒரு வினை பண்ணியிருக்கிறேனே உங்களோடு ஆனந்தமாக இருக்க ஒரு பாக்கியம் எனக்கு இல்லாமல் உங்களையும் என்னை விட்டு பிரிய வைத்து எனக்காக தூக்கு போக வேண்டும் என்று சொல்ல வைக்கிறவராக சொல்லும்படியாக நான் இருக்கிறேனே அப்படின்னு தன்னையே நின்று கொள்கிறார் அப்போ என் மின்னுநூல் மார்கன் அப்படிங்கிறது அதனால் ஒரு வார்த்தை அதாவது பிராட்டி ஈடுபட்டது எம்பெருமாருடைய உத்தியோகவித்தோடு கூட இருக்கக்கூடிய திருமார்களே அப்படின்னு வைதிகமான திருமார்கள் யஜ்ஞோபவீதங்கிறது எம்பெருமானுக்கு ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியதா நம்முடைய யஜ்ஞோபவீதம் போல அல்ல நம்முடைய யஜ்ஞோபவீதங்கள் எல்லாம் ஆபரணம்னு இது சொல்ல முடியாது என்ன கேட்டா சாஸ்திரம் அப்படின்னு அப்படின்னா அதான் யஜ்ஞோபவீதத்தோடு கூட தான் எல்லாமே செய்யணும் சந்தியாவந்தனமோ எந்த பிரியாணமும் யஜ்ஞோபவீதம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது அப்ப எம்பெருமான செய்தி யஜ்ஞோபவீதம் கேட்டா யஜ்ஞோபவீதம்ங்கிற பூணலானது அவனுக்கு அழகு சாகம் தான் அதனால அப்படி இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம் பிரகாசிக்கக்கூடிய திருமார்கள் இவன் அப்படின்னு தான் ஈடுபட்ட விஷயத்தையும் இங்கே நாயகியானவர் அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இருக்கும் சுவாமி தேசியின் தாற்பயம் கட்டாளி சாகித்ய ஸ்லோகம் லோகஸ்திரஸ்திருத்வ சத்யா ஆயுத சுபக தயாஜிஷ்டு சாரத்த யோகாத் தன்னுடைய உபய விபூதியும் தன் அடியார்களுக்காக ஆக்கியிருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே சொல்லிடுவார் மாலைகளோடு கூடி இருக்கக்கூடிய தேவதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் அதாவது மா மதுவார் தன் துழாய் முடி வானவர் போனை கண்டு அப்படின்னு சொல்லுவார் அத தன் துழாய் முடி சொல்றதுனால மாலையை பொறுத்து கொண்டிருக்கிறான் தேவேசன் தேவதேவன் அப்படிங்கிறதுனால முத்துத்தீவனுடைய நாயகன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது அதனால அதை சொல்ற கருட ரத்த தையா அடுத்த பக்கத்தை அந்த பக்கம் வெண்கள் சிந்தூர்ந்து வருது என்பதாக கருட வாகனத்திலே எம்பெருமான் வந்தவன் திருவதி நிறுத்தனம் பண்ணக்கூடியவன் என்பதாக அதை பார்க்கணும் சுவாஸ்திரத்தை பக்ஷபாதாது
அடியோர்களிடம் பட்சபாதம் உண்டு, கட்டாயம் அதாவது திருத்துழாய் நமக்கன்றி நல்கான் அப்படின்னு சொன்னாலும் எதிர்வாண்டிய திருத்துவர் நமக்கு கட்டாயம் கொடுப்பான், கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அடியாளனிடத்திலே எப்பவும் கருணை உடையவன், அவனிடம் பட்சபாதம் உடையவன். ஆனால் வேற யாருக்கும் கொடுக்காமல் நமக்கே கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லி வைத்தேனே என்பதாக இந்த வச்சைகளை பார்த்து சொன்னா இல்லையா. அதனால ஆச்சரிய பட்சபாதம் அப்படின்னு ஒரு குணம் எந்திருவான். தன்னை ஆசிரியத்தவர்களிடம் பட்சபாதம் காண்பிக்கக்கூடியவன் எந்திருவான், அவர்களுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எந்திருவான் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். அதனால அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த எந்திருவான் தான் தன்னுடைய உபயோகி ஊதியையும் தன் அடையாளனுக்காக ஆழ்த்தி வைக்கக்கூடியவன் அப்படிங்கிற உபயத்தையும் இங்கே சுவாமி நம்மாழ்வார் பாதிக்கிறாராம். ஆழ்வார் எந்திருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.